This video on differential equation brought to you by Kamoji Sumo Medication School, Kadalur. Okay, now we'll see homogeneous form or homogeneous differential equation. So homogeneous function na enna? How you tell a function is homogeneous? Yekane paathirukom namba edho or chapter la partial differentiation la paathirukom homogeneous function na enna appdin. அது ஃபர்ஸ்ட் இது ஈக்குவேஷன்ல கான்ஸ்டன்ட் ஜீரோவா இருந்தா அது ஹோமோஜினஸ் ஈக்குவேஷன். ஹோமோஜினஸ் ஃபங்க்ஷன், ஹோமோஜினஸ் ஃபங்க்ஷன் நம்ம பாத்து பார்த்தோம்ல. என்ன பண்ணோம், ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா எக்ஸுக்கு பதிலா லாம்டா எக்ஸ் இல்ல டி எக்ஸ் போடணும், ஒய்க்கு பதிலா டிஒய் போடணும், டிஒய் ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட். அது மாதிரி போடும்போது நீ டிஏ காமனா எடுக்க முடிஞ்சதுன்னா அது ஹோமோஜினஸ் ஈக்குவேஷன், ஹோமோஜினஸ் ஃபங்க்ஷன். பார்த்தோம்ல, காமனா எடுக்கும்போது டி பவர் என்ல இருக்குன்னா அது ஹோமோஜினஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி என். ஓகே, இதுதான் ஆயிலர்ஸ் ஐடென்டிட்டி பார்த்தோம்ல. சோ திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் ஆயிலர்ஸ் ஹோமோஜெனிட்டி. ஓகே, சோ திஸ் இஸ் தட். ஓகே, இப்போ ஹோமோஜினஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா இந்த ஃபார்முலா இருக்கும், டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் பை எக்ஸ். சோ இந்த ஃபார்முலா இருக்கும். சோ இந்த ஃபார்முலா இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா different methods of finding the solution தான் பார்க்குறோம். ஈக்குவேஷன் இந்த ஃபார்மில் இருந்தால் நீ சொல்யூஷன் இப்படி கண்டுபிடிக்கணும், ஈக்குவேஷன் இந்த ஃபார்மில் இருந்தால் சொல்யூஷன் வேற மாதிரி கண்டுபிடிக்கணும். ஸோ சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற மெத்தட்ஸாக இப்போ பார்க்க போகிறேன். இப்போ இந்த மெத்தட் என்ன, ஹோமோஜெனஸ் ஈக்குவேஷன் ஒய் பை எக்ஸில் இருக்குது. அப்போ நீ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஓகே வில் கோ டு த சம் டைரக்ட்லி. ஸோ இப்படி இருக்குது ஈக்குவேஷன், இதை பார்க்குற என்ன பண்ணும் இந்த ஈக்குவேஷனா ஏதாவது அது ஒரு மெத்தட் வழியா நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்றோம், டிஒய் பை டிஎக்ஸ் என்னன்னு இதில் கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்க தெரியும்ல, டிஒய் பை டிஎக்ஸ் என்ன, இதை வச்சுட்டு இந்த பக்கம் கொண்டு ரைட் சைட் கொண்டு போ. ஓகே, இதை ரைட் சைட் கொண்டு போனா பிளஸ் மைனஸ் ஆயிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ வைஸ் ஸ்கொயர் வந்து த்ரீ வை ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆயிடும். ஓகே, ஆனால் அதை பண்ணி பார்க்கலாமா, டூ எக்ஸ் ஒய் டிஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3y ஸ்கொயர் dx. ஓகே, இதில் நம்ம என்ன பண்ணோம், இதை இங்கே கொண்டு வந்துரு, dy பை இந்த dx தான் நமக்கு தேவை. dx இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எவ்வளோ கொண்டு போனீங்கன்னா 3y ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2xy இன்டு dx. தனித்தனியாக பண்ணினா என்ன வரும், இது dx, dy பை dx இஸ் ஈக்குவல் டு தனித்தனியாக டிவைட் பண்ண, இந்த நியூமரேட்டர் தனியாக டிவைட் பண்ண, இந்த நியூமரேட்டர் தனியாக டிவைட் பண்ண, இப்படி எழுதிக்கலாம். அதை த்ரீ ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை டூ எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை டூ எக்ஸ் ஒய் இன்டு டிஎக்ஸ். இதில் இதில் இந்த ஒய் ஒரு ஒய் கேன்சல் ஆகிடும். ஓகே, ஒன் பை டூ என்னடா டே, இங்கே டிஎக்ஸ் இருக்குல்லடா, சாரிடா, வெரி குட், மேலையும் வராது, பிரில்லியன்ட். ஓகே, இப்போ ஒய் கேன்சல் என்ன வரும், த்ரீ ஒய் டிவைடட் பை டூ எக்ஸ் மைனஸ் ஒரு எக்ஸ், எக்ஸ் ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகிடும், எக்ஸ் பை டூ ஒய், அதுதான் இங்கே வந்துருக்கு. ஓகே, இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. இங்க இருந்து டிஏ பை டிஎக்ஸ் கண்டுபிடினா இந்த மாதிரி பண்ணி கண்டுபிடிச்சிடணும். நீங்க இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் அந்த லெவல்லாம் இருக்க கூடாது நீங்க டுவெல்த் வந்துட்டு. ஓகே, சோ இது பண்ணிட்டல, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதுதான் அந்த மெத்தட். எப்படி இருக்கு மெத்தடு, ஒய் பை எக்ஸ்ல இருக்கு. ஓகே, ஓகே, சோ ஃபார்ம் எப்படி இருக்கு, ஒய் பை எக்ஸ் எக்ஸ் பை ஒய் அந்த ஃபார்ம்ல இருக்கா, அப்பதான் இந்த மெத்தட் பண்ணணும். அப்பதான் அது என்னது, ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி, டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் பை எக்ஸ்.
நீ என்ன பண்ணுனா இந்த y by x v னு வெச்சுக்கணும். ஓகே, அதான் மெத்தடோட ஸ்டெப்ஸ். அப்ப y equal to vx ஆயிடுச்சா? இப்ப இது ஞாபகம் வச்சுக்கோ, y by x அத நீ v னு வெச்சுக்கிற. அப்ப y by y equal to vx ஆயிடுச்சு. இப்ப இதுதான் dy by dx. நம்ம இத டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx வந்துரும்ல. சோ இத டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? dy by dx is equal to product rule. v ஐ வெச்சிக்கிட்டு x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 பிளஸ் எக்ஸ வச்சுக்கிட்டு வி ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா டிவி பை டிஎக்ஸ். அதுதான் இங்க போட்டிருக்கோம். டிஒய் பை டிஎக்ஸ் இப்படி எழுதிக்கலாமா? இங்க ஒரு டிஒய் பை டிஎக்ஸ் இருக்கா? அப்ப இதையும் இதையும் ஈக்வேட் பண்ணிடலாமா? ஸோ அதுதான் பண்ணணும். அதுதான் இங்க ஈக்வேட் பண்றாங்க. திஸ் அண்ட் திஸ் இதை ஈக்வேட் பண்ணும்போது என்ன பண்ணிடுறாங்க? ஒய் பை எக்ஸ வின்னு போட்டுக்கிறாங்க. இங்கேயும் ஒய் பை எக்ஸ வின்னு போட்டுக்கிறாங்க. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா வி இருக்கு, எக்ஸ் இருக்கு, வேற எந்த வேரியபிளுமே இல்ல, ரைட்டா? அப்ப வேரியபிள் செப்பரேட் பண்ணலாமா? எக்ஸ் தனியா, வி ஏ தனியா. ஓகே, சோ எக்ஸ் தனியா வி ஏ தனியா கொண்டு வந்தீங்கன்னா இப்படி வந்துரும். அப்புறம் என்ன பண்ணோம்? வேரியபிள் செப்பரேட் பண்ண அப்புறம் இன்டகிரேஷன் பண்ணோம். இன்டகிரல் பண்ண, இன்டகிரல் பண்ண என்ன ஆகும்? இன்டகிரேட் பண்ற அப்படினா இத டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 2v அது மேல இருக்கு. அப்ப இது எப்படி எழுதலாம்? log v minus 1 log modulus of v minus 1 v square minus 1 டினாமினேட்டர் அப்படியே இல்ல, இது log x பிளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் வருமா, அது log c. ஓகே, அப்ப என்ன பண்ணலாம்? இத இத வந்து log log a பிளஸ் log b எப்படி எழுதலாம்? log a into b. இங்கேயும் log வருது, log log கேன்சல் ஆயிடுச்சுன்னா v square minus 1 cx. இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணோம்? v க்கு என்ன வேல்யூ? y by x அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணு. ஸோ y by x சப்ஸ்டிட்யூட் பண்ணா இது வந்துருச்சா? y square by x square minus 1 is equal to cx. புரியுதா? தெரியும், கிளியர், குட். ஸோ இஸ் ஈக்வல் டு cx வருதா? இப்ப என்ன பண்ணோம்? மாடல்ஸ் ரிமூவ் பண்ணினா என்ன பண்ணோம்? பிளஸ் ஆர் மைனஸ் போடுக்கணும் இங்க. ஓகே, பிளஸ் ஆர் மைனஸ் போட்டு சி போட்டுக்கோ, அதை சும்மா கேன்னு போட்டுக்கிறாங்க, அவ்வளவுதான். இதுதான் சொல்யூஷன். ஸோ இந்த மெத்தட்ல என்ன ஸ்டெப்ஸ்? டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் சொல்யூஷன் கண்டுபிடிக்க என்ன ஸ்டெப்ஸ்? ஒய் பை எக்ஸ் வரணும், ஃபங்க்ஷன் ஒய் பை எக்ஸ் வரணும். அப்போ ஒய் பை எக்ஸ் வின்னு எடுத்துக்கணும். வின்னு எடுத்துக்கிட்டு நீ என்ன பண்ணும்? இது இது ஒரு டிஒய் பை டிஎக்ஸ், இங்கே ஒரு கொடுத்ததுல ஒரு டிஒய் பை டிஎக்ஸ், ரெண்டுத்தையும் ஈக்வேட் பண்ணி ஒய் டேர்ம் போயிடும். வெறும் எக்ஸ் டேர்ம் மட்டும் தான் இருக்கும், எக்ஸ் டேர்மும் வி டேர்மும் தான் இருக்கும். அதை வேரியபிள் செப்பரேட் பண்ணி இன்டகிரேட் பண்ணினா முடிஞ்சு. ஓகேவா? இந்த சம் பாருங்க, நீ என்ன பண்ண? இதை பார்த்த உடனே டிஓபி டிஎக்ஸ் கண்டுபிடி. டிஓபி டிஎக்ஸ் கண்டுபிடிச்சாலே இங்க ஏதோ எக்ஸ் பை ஒய் இதெல்லாம் வருது. ஓகே, ஸோ இதுதான் டிஓபி டிஎக்ஸ், கரெக்டா? இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு எக்ஸ் மை ஒய் ஒய் பை எக்ஸ் அப்படின்னு வரணும். அது எப்படி இங்க கொண்டு வர்றது அப்படின்னா, நீ என்ன பண்ணலாம்? இத 2x பிளஸ் 3y இங்க வந்து என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை எக்ஸ் போட்டுலாம் டினாமினேட்டர், மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை எக்ஸ். அப்ப எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டூ எக்ஸ் டிவைட் பை எக்ஸ், கரெக்டா? ஸோ அப்பதான் ஒய் பை எக்ஸ் வரும். அதனால தான் இப்படி பண்றோம். ஓகே, இப்ப என்ன வரும்? இந்த டிவைட் இங்க கொண்டு போயிடலாமா? அப்ப இங்க என்ன வரும்? இது எக்ஸா, இது தனித்தனியா டிவைட் பண்ணிக்கும். ஸோ நத்திங் பட் 2x பை எக்ஸ் பிளஸ் 3y பை எக்ஸ் டிவைடட் பை இந்த எக்ஸ் இதில் டிவைட் பண்ணு. எக்ஸ் பை எக்ஸ் ஒன் மைனஸ் ஒய் பை எக்ஸ், கரெக்டா? இந்த எக்ஸ் இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ எப்படி எழுதலாம்? அதை 2 பிளஸ் 3 ஒய் பை எக்ஸ் வந்து வி, இங்கே 1 மைனஸ் வி. அதுதான் இங்கே எழுதிருக்காங்க. புரியுதா? ஸோ நீ ஒரு ஈக்வேஷன் வந்த உடனே இதை ஒய் பை எக்ஸா எப்படி கொண்டு வர்றது அப்படின்றத பார்க்கணும். அது இது மாதிரி இது மாதிரி பண்ணி ஒய் பை எக்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா வி கொண்டு வந்துட்டு. அப்போ நம்ம யூஸ்வலாக இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இது வந்துடும். ஏற்கனவே போன சம்பளம் பார்த்துட்டோம். இது ரெண்டு ஈக்வேட் பண்ண, ஈக்வேட் பண்ண என்ன பண்ணோம்? வேரியபிள் செப்பரபிள், வி எல்லாம் ஒரு சைடு, எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு. ஓகே, ஸோ வி எல்லாம் ஒரு சைடு, எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க? ஸோ இதை வந்து ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகே,
this one. So inge irundhu pannona 1 minus v divided by or minus 2 into dv. Okay, so idu vandhuchilla inge irundhu paapama inge irundhu paatha enna pandranga. So idu endha pannuvom namba. So idilende v endha pakkam kondu varanuma. So x into dv by dx is equal to 2 plus 3v by 1 minus v minus v. Okay, appa idha namba lcm edutha enna varum indha multiply panna 2 plus 3v minus v plus v square. Okay, divided by 1 minus v. So ipa cross multiply pannanum. Cross multiply panna 1 minus v into dv divided by idha enna varum v square plus 2v plus 2. Correct ah? Denominator la 3v minus v na 2v inge or 2 irukku kaapal poda inge enna varum dx by x variable separate vandhucha. Ipa idha enna na we have to partial fraction ah ezhudanum la idha. I think இதை வந்து நீ பார்ஷியல் ஃபிராக்ஷனாக பிரிக்கணும்னு நினைக்கிறேன். ஆர் ஒன் பை டூ. ஓகே, மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை டூ. ஓகே, இது வந்துச்சு. இந்த இதில் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை டூ பண்ணுறேன்னு வச்சுக்கோ. மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை டூ பண்ணிட்டா இங்கே டூ வி பிளஸ் டூ வருது. அப்புறம் இங்கே மைனஸ் வி ஸ்கொயர் மைனஸ் பிளஸ் ஒன் வருது. How they got to this step. So inge vande so in the step la irundha idha pannitaanga. Idha pannadukku appuram enna pannom? Idha yen ipdi kondu varanga na keela irukiradha differentiate pannina mele irukiradhu vandrum. Idhu par idha differentiate panna 2v plus 2 mele vandrucha. Adanal dhaan mele 2v plus 2 kondu vara paakranga. Adukaga dhaan multiply and divide by 2 idhellam pandranga. Right? So idha idha integrate pannom. Integrate panna enna varum? Idhu vande log of indha value. இது x square plus a square. x square plus a square என்ன ஃபார்முலா? 1 by a tan inverse of x by a. So 1 by a into tan inverse of x is x by a. இதே வந்துடும். இது வந்து log x plus c. Okay, so இதுக்கு அப்புறம் they are என்ன பண்றாங்க? log இந்த 2 எந்த பக்கம் கொண்டு போயிடுறாங்க? 2 log x. So இந்த log x இத பக்கம் கொண்டு வந்துறாங்க. இந்த இந்த minus 2 log x இந்த பக்கம் வந்தா என்ன வரும்? plus 2 log x ஆயிடுமா? 2 log x எப்படி எழுதலாம்? log x square எழுதலாமா? log log ஃபார்முலா a log b is log b power a. சோ இது இங்க கொண்டு வந்தாங்க. இந்த minus அங்கே இருக்கு. இந்த 2 log c மட்டும் இங்க வச்சிட்டாங்க. ஓகே, then இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றாங்க. log a plus log b அத மல்டிப்ளை பண்றாங்க. அடுத்து இந்த இத அப்படியே வச்சிக்கறாங்க. So log a plus log b. இதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? v ஐ வந்து y by x னு ரீப்ளேஸ் பண்றாங்க. y by x னு ரீப்ளேஸ் பண்ணி x ஸ்கொயர உள்ள மல்டிப்ளை பண்றாங்க. இப்போ y by x ரீப்ளேஸ் பண்ணா என்ன ஆகும்? y by y ஸ்கொயர் by x ஸ்கொயர் plus 2y by x plus 2. இப்போ x ஸ்கொயர மல்டிப்ளை பண்ணு. இங்க x ஸ்கொயர் வந்துருமா? இங்க x ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணினா ஒரு x கேன்சல் ஆயிடுமா? ஒரு x இருக்குமா? இங்க x ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணா இந்த x ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். So y square 2xy plus 2. இங்கேயும் என்னது? இங்கே y by x. y by x போல LCM எடுக்கிறாங்க. Equal to k. Where k is equal to minus 2 log c. Is the given required solution. So இந்த மாதிரி எல்லா ஸ்டெப்ஸும் எப்படி போனோம் நிறைய சம்ஸ் போட்டு பார்க்கணும் நீ. அதில் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எப்படி வந்துட்டு பார்த்துக்கணும். ஓகே.